வெல்கம் டு சரி டோக்கி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இஎம்ஐ மொரட்டோரியம் பீரியடில் இஎம்ஐ எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களா, லோன் மொரட்டோரியம் பண்ணுவாங்களா, அப்படி பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருமா இல்லையான்னு காத்துன்ருக்க நேரத்தில், கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இன்ஸ்டன்ட் லோன்னு ஒரு ஆப்ஷன் எல்லாருக்குமே வந்து அவைல் பண்ணியிருக்காங்க. அந்த அவைல் பண்ணுறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க இன்ஸ்டன்ட் லோன்னா என்னென்ன, வெறும் ஒரு 1000 ரூபாவோ இல்லை 1500 ரூபாவோ இல்லை ஒரு 2000 ரூபாவோ 3000 ரூபாவோ 4000 ரூபாவோ அதிகபட்சம் 1 லட்ச ரூபா வரைக்கும் இந்த இன்ஸ்டன்ட் லோனை தராங்க. எவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியுமோ அது அவ்வளோ ஈஸியாக அவங்க கொடுக்குறாங்க. என்னென்னா, உங்களை நீங்கள் மொபைலில் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, கிரெடிட் பி இல்லை கிரெடிட் ஜி இல்லை கேஷ் பி, நானோ கிரெடிட், கேஷ் மாமா, இந்த மாதிரி ஆப்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, டவுன்லோட் பண்ணும்போது என்ன கேட்குன்னா, அலோவ் கேட்கும், பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷனில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே அலோவ் கொடுக்குறீங்க. மெசேஜ் ரீட் பண்ணலாமா அலோவ், மீடியா ரீட் பண்ணலாமா அலோவ், கான்டாக்ட் பண்ணலாம் அலோவ். என்ன நீங்கள் அந்த அலோவெலாம் கொடுத்தா தான் நீங்கள் அந்த ஆப்பே ஒர்க் ஆகுன்றது அடுத்த விஷயம். நீங்கள் அலோவ் கொடுத்த பிறகு அந்த ஆப் வந்து உள்ளே இன்ஸ்டால் ஆகிடுது. இன்ஸ்டால் ஆனால் நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் பேன் நம்பரோ உங்களோட ஆதார் கார்டையும் போட்டு டீட்டெயிலெலாம் போட்டு உங்கள் பேங்க் நம்பரை லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் கான்டாக்ட்லாம் சிங்க் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது எல்லாமே முடிஞ்ச பேருக்கு உங்களுக்கு லோன் கொடுத்துட்றாங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு லோன் கொடுத்துட்றாங்க. 2000 ரூபா அந்த டைமில் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிடுறீங்க, அந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. நம்மளும் அதை யூஸ் பண்ணிடுறோம். பண்ண பிறகு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணோம், 7 டேஸ் கரெக்டாக இஎம்ஐ பே பண்ணும், அதாவது 7 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அதாவது நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த 1500 ரூபாய்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1500 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா பிடிச்சி தான் கொடுத்துருப்பாங்க, 1100 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைமில் தேவைக்காக நம்ம வாங்கிடுறோம். வாங்கின பிறகு அந்த 7வது நாள் நீங்கள் அந்த இடத்துல இஎம்ஐ பே பண்ணி ஆகணும், அந்த டியூ வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். பே பண்ணலைன்னா தாங்க உங்களுக்கு அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் ரீசெண்டாக நியூஸில் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, உங்களுடைய ஃபோனில் இருக்க கான்டாக்ட்ஸ் எத்தனையோ ரீட் பண்ணுறாங்க. எப்போ ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், ஜிபே பண்ணாமல் அவங்க கால் வரும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ, அப்போது உங்கள் கான்டாக்ட்ஸை அவங்க ரீட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்த நம்பரில் ட்ரை பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸ் கொடுத்த நம்பரை ட்ரை பண்ணலைன்னா அவங்களால வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ வர முடியாது. முடிஞ்சாலும் ஓவர் த ஃபோன்லேயே வந்து உங்களை வந்து பேசி அமௌண்ட் வாங்குறதை அவங்களோட வேலையாக வச்சுன்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து கான்டாக்டை ரீட் பண்ணுறாங்க. கான்டாக்டை ரீட் பண்ணுறாங்க, உங்களோட மீடியா கேலரியில் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்க்குறாங்க. நீங்கள் யார் சிஸ்டரு, ப்ரோ, சாரு, ஒய்ஃபு, மதரு, ஃபாதரு, பிரதரு, இதை மாதிரிலாம் போட்டிருக்கீங்களோ, முக்கியமாக அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து பேமெண்ட் பண்ணாத பட்சத்தில், அவங்கள தொடர்ந்து நீங்கள் அவங்கள வந்து நிராகரிச்சுனே போகிற பட்சத்தில், ரெஸ்பான்ஸ் பண்ணாத பட்சத்தில், உங்களுக்கு வீட்டுக்கோ இல்லை அந்த நம்பருக்கோ, எந்த நம்பருக்கெலாம் இருக்கோ அந்த நம்பருக்கெலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணுற நம்பர்லாம் பிடிச்சி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஈ இஸ் அ டிஃபால்ட்டர், இவர் வந்து பே பண்ணாமல் இருக்கார், உங்களோட ஃபோட்டோ ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் வந்து உங்களோட பேன் கார்டு, உங்களோட டீட்டெயிலெலாம் போட்டு இவர் பே பண்ணாமல் இருக்கார், இவங்ககிட்ட சொல்கிறதுக்காக உங்களுக்கு மெசேஜ் அமைச்சோம், நீங்கள் பே பண்ணுங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அனுப்புவாங்க மெசேஜ். அதாவது உங்களுக்கு இல்லை, அதாவது யாரெல்லாம் காண்டாக்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு, பிரதர், சிஸ்டர், ஒய்ஃபு யாரெல்லாம் அந்தமாரிலாம் பேர் போட்டிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அனுப்புவாங்க. இதை யார் பண்ணுறதுன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இங்கே இந்த லோன் இன்ஸ்டன்ட் லோன் கொடுக்குற ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எந்த ஆப்பாகனா இருக்கட்டங்க, யாரோட ஆப்பாகனா இருக்கட்டும், நம்ம லோன் அவைல் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து லோன் வந்து ரீபே பண்ணணும். இது நேர்மையான விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம ரீபே பண்ண முடியாத பட்சத்தில் வந்து, நம்ம சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்தில், அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒஸ்ட்டான வேலை இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆளுங்க பண்ணுறதுங்க. அங்கே யார் பேசுகிறாங்களோ தெரியுது, ஒரு தமிழ் தெரியாத ஒரு கன்னடக்காரங்களோ இல்லை வந்து இந்திக்காரங்களோ யாரோ ஒருத்தங்க, ஒன்று நான் தப்பாக யாரையும் பேசலைங்க, அவங்க வந்து இந்த கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னு சொல்கிறேன், அவங்க வந்து நம்மளை கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வரும் அவங்களுக்கு மொத்தமாக. முக்கியமாக இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. நம்மளும் சில பேருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளமாக இருக்கும். அப்போது அவங்கக்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளமாகும். அதுக்கப்புறம் தான் சுச்சுவேஷன்லாம் அமையுங்க, கான்டாக்டெலாம் ரீட் பண்ணுவாங்க, உங்களுக்கு மெசேஜ்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு அடுத்த ஒரு வேலை பண்ணுவாங்க. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, பேமெண்ட் பண்ணலையா, அவங்களே வந்து வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அசிங்கமாகலாம் பேசுகிறான், ரொம்ப அரெஸ்ட் பண்ணுறான், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பேர்ட் வேர்ட்ஸ் வந்து அதிகமான பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய வீடியோ ஆடியோ பதிவு இருக்குங்க, நாங்கள் இந்த பதிவுலேயே நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். என்னென்னா, ஒரு லேடி வந்து இன்ஸ்டன்ட் லோன் எடுத்திருக்காங்க, வெறும் 1250 தான் எடுத்திருக்காங்க. அதை ரீபே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறாங்க.
தமிழ் தெரியாத ஆள் தான், ஆனால் அவர் எப்படியோ தத்தகா புத்தகம்னு சொல்லிட்டு தமிழில் பேசுகிறாங்க. தமிழில் பேசும்போது இந்த லேடியோட பிரதர் ஒருத்தர் பேசுகிறார் ஃபோனில், பேசினவரை வந்து அவன் கண்டிக்கிறான், ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான், ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை வந்து அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகிக்கிறான். அதுவும் இல்லாமல் என்ன சொல், உங்களுக்கு தெரியல என்னால் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட உங்களோட கான்டாக்ட்ஸ் 1000 கான்டாக்ட்ஸ்க்கு மேலே என்கிட்ட இருக்குது, என்ன பண்ண போகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் த்ரெட்டன் பண்ணுறான். அவனுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து ரீபே பண்ணலனா கூட பரவாயில்ல, ஆனால் உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறாங்க. இருக்க 1000 கான்டாக்ட்ஸ்க்கும் நான் மெசேஜ் பண்ணுவேன், கால் பண்ணுவேன், அசிங்கமாக பேசுவேன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த ஆடியோ மஸ்ட்டு கேளுங்க, கேட்டுட்டு சொல்லுங்கள். அதாவது இந்த இன்சிடென்ட் லோன் கொடுத்தவனும் கலெக்ஷன் ஏஜென்சியோ நம்ம ஊரில் இருக்க லேடியும் ஒருத்தவங்க ஒரு பெண்ணும் பேசுகிறாங்க, அந்த ஆடியோ கேளுங்க. சொல்லல இல்ல இல்ல மேடம், எங்களுக்கு வந்து வேலையே போன் பண்ணி பைசா கேக்குறது இல்ல எங்க வேலை. நாங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு இப்ப வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு ஆதார் கார்டு பான் கார்டு அதுல அட்டாச் பண்ணிட்டு இங்க எத்தனை ரெஃபரன்ஸ் நம்பர் எமர்ஜென்சி நம்பர் கொடுத்துருக்காங்களோ எல்லா நம்பரும் ஆட் பண்ணி மெசேஜ் அனுப்புறதுதான் எங்க வேலை சரிங்களா. பைசா வாங்குறது எங்க வேலை இல்ல, நாங்க வந்து வெறும் உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் தான் கேட்டு இருக்கோம், கரெக்டா இருக்கா வெரிஃபையா முடிஞ்சு கால் கட் பண்ணுங்க ரெஃபரன்ஸுக்கு போவோம் மெசேஜ் சரிங்களா. அதைத்தான் போன் பண்ணேன், நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி எத்தனை ஐடியா இருந்தா நீங்க சொல்லுங்க. இப்போ இன்னைக்குள்ள பண்ற மாதிரி இருந்தா நான் இப்ப வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். எல்லாம் இப்ப வந்து இருக்க சொல்றேன், எத்தனை கான்டாக்ட் இருமா இருக்கு என்கிட்ட? 1200 கான்டாக்ட் இருக்கு. உங்ககிட்ட 1200 கான்டாக்ட் இருக்குங்களா? அதை வந்து இப்ப வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணி அதை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு பேக்கெண்ட் டீம் வந்து அடிபட்டுருவேன் நானு. பேக்கெண்ட் டீம்ல இருந்து மெசேஜ் போடுவாங்க வாட்ஸ்அப்ல, லீகல் நோட்டீஸ், நீங்க எவ்வளவு அமௌண்ட் எடுத்தீங்க, எப்ப எடுத்தீங்க, அதர் பேன் கார்டு எல்லாமே போட்டு அனுப்பிடுவாங்க சரிங்களா. அதுக்குதான் வெரிஃபை பண்ணத்தான் நான் கால் பண்ணேன். முடிஞ்சு வேலை அப்ப நீங்க இல்ல இல்ல நான் கொஞ்சம் பேசுவீங்களா? சொல்லுங்க. நான் வந்து 2 டேஸ்ல பே பண்றேன்னு நான் சொன்ன வந்துட்டு நீங்க குரூப்ல ஆட் பண்ணீங்கன்னா சோ என்ன யூஸ் சார் வந்துட்டு? எங்களுக்கு ஒரு யூஸ் இல்ல மேடம், ஒரு வார்த்தை சொல்லட்டா? ஒரே வார்த்தை, உங்கள்ட்ட இப்ப எவ்வளவு அமௌண்ட் இருக்கு உங்களுக்கு அதுலயும் ஒரு ஆஃபர் தரேன். பேமெண்ட் இல்ல சார் வந்துட்டு, நான் 2 டேஸ் அரேஞ்ச் பண்ணி நான் கட்டிடுறேன் வந்துட்டு சரிங்களா. நான் கட்டுறேன், நான் கட்ட மாட்டேன் நான் சொல்லல. இப்போ நீங்க 1000 கான்டாக்ட் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஐயோ மேடம், பணம் கொடுத்திருந்தேன்ட்டு நாங்கதான் பேசணும் சரிங்களா? நீங்க 2 நாள் விட்டு கேட்டுங்க மேடம், பிரச்சனை இல்ல எனக்கு. நீங்க 2 நாள் விட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 250 ரூபாய் 250 ரூபாய் வரும். 2 நாள் விட்டு 1500 ரூபாய் 1200 ரூபாய் 200 ரூபாய் வரும் பையனு. நீங்க ஆராமே உட்காந்து கட்டுங்க, பிரச்சனை இல்லை எங்களுக்கு சரிங்களா. எங்க வேலை நாங்க பாத்துருக்கோம், எங்களுக்கு மேனேஜர் என்ன கொடுத்திருக்காரோ, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதுதான். நீங்க என்ன சம்பளம் தரீங்களா? அவங்க குடுக்கலனா நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம், நம்பரும் தரேன். யார் நம்பர் குடுக்குறீங்க? உங்க வீட்ல இருக்க ஆளுங்களுக்கு ரெஃபரன்ஸ். உங்க நம்பர் எங்க இருந்து எடுத்து நீங்க எனக்கே குடுக்குறீங்களா? அவங்களுக்கு நீங்க குரூப் ஆட் பண்ணி அனுப்புன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, நீங்க அப்படி அனுப்பதனால உங்களுக்கு என்ன யூஸ் நான் கேக்குறேன். அவங்க குடுக்க போறாங்களா இல்ல நான் குடுக்கறேன் உங்களுக்கு? நீங்க தான் குடுக்கணும், உங்க அக்கவுண்ட்ல அட்லீஸ்ட் 100 ரூபாய். நீங்க அவங்களுக்கு அனுப்புறது அப்படி அவங்க அனுப்புற நான் ஏன் சார் உங்ககிட்ட பணம் வாங்கிர போறேன்? ஹலோ, என்னோட பிரதர் பேசுறாரு பேசுங்க. அவங்க 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 கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க உங்களுக்கு இவருக்கு வந்து இந்த வேலை தான் சொல்லிட்டு அவங்க நம்ம அவங்க காண்டாக்ட் நம்பர் வாங்குங்க, அவங்க கிட்ட 2 டேஸ் டைம் கேளுங்க. பேமெண்ட் பண்றாங்க. இது யாரு பேசிருக்குன்னு கேட்டேன். நாங்க ஆபீஸ்ல இருந்து பேசுறேங்க. ஆபீஸ்ல இருந்தா? ஆமா. ஆபீஸ்ல சார், சார் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் பைசா இல்லையா? இருங்க, 5000 ரூபாய் கூட வேண்டாம். 5000 ரூபாய் கேளுங்க 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 சொல்லிருந்த கேளுங்க. 5000 ரூபாய் கூட வேண்டாம்,
1750 ரூபாய் இல்லையா உங்க கையில? ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னு சொல்றீங்க, கால் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. 1750 ரூபாய் பைசா இல்லையா உங்கள்ட்ட? நான் சொல்றது கேளுங்க சார். ஹலோ, பேசுறது கேள்றாவா? சொல்றத கேளு. ஹலோ, நீ கேள்றேன் பேசுங்க இருக்க. நீ ஒழுங்கா பேசுற. நீங்க மட்டும் பேச, நான் எப்படி பேசுறது உங்ககிட்ட? நான் பேச இந்த வீடியோக்கு ரொம்ப நேரம் ஆனதுல அடுத்த பதிவு வந்து இன்னொரு வீடியோவா போடுறேன், அதில் நீங்கள் பாருங்கள். வேறு எதுவும் நல்ல பதிவு இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதுவரை உங்களுக்கு விடைபெறும் மது ராஜேஷ். நன்றி.